அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஆன்கால் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். பட் அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மள மன ரீதியாக வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எப்பயுமே ஒரு சொல்யூஷன் நமக்கு தெரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம டாக்டர் ஆன்கால் நிகழ்ச்சியில் டெய்லி வந்து டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய சொல்யூஷன் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு வந்து டாக்டர் ஜெயம் ஆசீர்வாதம் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் வந்து அக்கு வர்மா அப்படிங்கிற இதில் இருக்கீங்க. முதல்ல அக்கு வர்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்னதாக ஒரு டீட்டெயில் சொல்லிவிடுங்க சார். அக்கு வர்மா அப்படின்னா வந்து அக்கு பஞ்சருக்கும் அக்கு வர்மாக்குண்டா அக்கு பஞ்சர் வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வர்மாங்கிறது ஒரு சிங்கிள் டச், அது எப்படி இருக்குன்னா ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருப்பாங்க, அவங்க நாள்பட்டு நிறைய மாத்திரைகள் மருந்துகள் அங்கங்கே ஒவ்வொரு இடமா அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. உடலில் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல ஒரு பிளாக்கேஜ் மாதிரி இருக்கும். அந்த பிளாக்கேஜை நம்ம வந்து அதை ரிலீஸ் பண்ணி விடுறது தான் இந்த அக்கு வர்மாவுடையது. பொதுவாக இங்கே ஒரு சூழல் இருக்குது சார். என்ன அப்படின்னா வந்து மருந்து தான் வந்து உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் சரி செய்யும் அப்படின்னு வந்து ரொம்ப நாளாகவே நம்பப்படுது. சரி, ஸோ இதை வந்து இப்படி ஒரு சின்ன டச்சால் இதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்? இன்றைக்கி வந்த உடனே உங்கள் ஸ்டுடியோவிலே இன்றைக்கி ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக அவருக்கு கை தூக்க முடியாமல் வந்திருக்கு. ஒரு சிங்கிள் டச் தான், அவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். இது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? இது இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது? ஆக்சுவலாக ப்ராசஸ் எப்படி நடக்கிறதுனா வந்து இது வந்து நம்ம இறைவழி மருத்துவம் சொல்லலாம். நம்ம உடலுக்குள்ளே ஒரு வைட்டல் எனர்ஜி இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா உலகம் இயங்குறது ஃபுல்லாகவே இந்த பஞ்சபூத சக்திகள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதேமாதிரி பாடிக்குள்ளேயும் அந்த இது இருக்குது. ஸோ அந்த வைட்டல் எனர்ஜி, அந்த வைட்டல் எனர்ஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடியதை ஒரு இடத்துல இருக்கக்கூடியது அடுத்த இடத்துல வந்து அது வந்து பிளாக் ஆகிருக்கும். ஓகே சார், இப்போ வந்து ஆண் பெண் இருப்பாளர் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த பெண்களுக்கு அப்படிங்க பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து பெண்கள் இன்றைக்கி சுமந்துட்டு இருக்காங்க. ஸோ ஏதாவது பேசிக்காக இதை சரி பண்ணிட்டா பெண்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கூற்று இருக்கா? சிம்பிள், சூப்பர் கழிவு. மெயினாக பார்த்தா வந்து தைராய்டு. தைராய்டுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல போனாலும் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கணும். இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லோருமே கொடுத்து வச்சவங்களாம் இருப்பாங்க. இப்போ நம்ம என்னென்னா வந்து அவங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஹைப்போ தைராய்டு, அதை எப்படி அவங்க சரி பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க இப்போவுமே அவங்க இயக்கி பார்க்கலாம், அவங்க வீட்லேருந்து செஞ்சு பார்க்கலாம். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து வித்தின் 1/2 hour அவங்களுக்கு தெரியும், உணர்வாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா ஹைப்போ தைராய்டு. ஹைப்போ தைராய்டை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, இந்த கழுத்து இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இது சங்குத்திரி வருமம்பாங்க, இந்த இடத்துல எல்லாருக்குமே இருக்கும். இதுலேருந்து 2 விரல் கீழே, இந்த 2 விரல் கீழேனா ஒவ்வொரு உங்கள் உடம்புலையும் இந்த இதுதான் நம்மளுடைய அளவுகோல். ஒவ்வொருத்தருக்கு இறைவன் படைச்சிருக்கிறது அவங்கவுங்க விரல் தான் அளவுகோல். பார்த்திங்கன்னா 3, 6, 9, 12, 14 இந்த 14 உறுப்பு தான் வந்து அக்கு பஞ்சரில் சொல்லுவாங்க. ஸோ இதிலே சொல்லக்கூடியது என்னென்னா, அந்த 2 விரலுக்கு கீழே சங்குத்திரிங்கிறது லேஸ் அப்ளை பண்ணுவோம். இது எப்படின்னா நம்ம பூ மாதிரி அப்ளை, பூவை எப்படி பிடிக்காங்க மெதுவாக, அப்போ அதை நம்ம டச் பண்ணக்கூடாது. இப்போ அது இருக்குன்னா இதுக்கு 2 விரல் கீழே வச்சு இதை பார்த்துட்ருக்க நேர்கள் அவரையும் செஞ்சு பாருங்கள். இந்த இருக்கு சங்கு, இதில் 2 விரல் கீழே இந்த இடத்துல கை வச்சு பக்க வாட்டில் அசைக்கணும். இந்த மாதிரி செய்யணும். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது தைராய்டானது அப்படி ஹைப்போ தைராய்டுக்கு வித்தின் 12 days, சரியா, அவங்க ஏற்கனவே எடுத்துகிட்ருக்க அந்த லேப், எந்த லேபாக இருக்கட்டும், பெரிய பெரிய லேப் இருக்குது, சின்ன லேப் இருக்குது, அந்த லேபு போய் அவங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டும். இது வந்து இதில் தான் அதில் உள்ள அடங்கல் இருக்குது. அப்போ அதை என்ன செய்யணும்னா மெதுவாக, இந்த இடத்துல நம்ம டச் பண்ணிடக்கூடாது. சப்போஸ் இப்போ இதில் டச் பண்ணிட்டா என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம், அப்போ பயப்படுதமாக இருக்குது அப்படின்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை, குட்டி வருமா இந்த காது இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன இது, இது ரெண்டு அசைச்சு விட்டாச்சுன்னா அதில் லாக் ரிலீஸ் ஆயிரும். ஓகே சார், ஒரு நேர் ஒருத்தங்க இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்மா. சார் வணக்கம். சார் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சார் நான் வந்து மதுரையிலேருந்து கால் பண்ணுறேன் சார். உங்கள் பேர் சார்? சரவணன் சார். சரவணன் சார், சொல்லுங்கள் சார், என்ன சார் ப்ராப்ளம், என்ன கேள்வி கேட்க போகிறீங்க? சார் எனக்கு ரொம்ப நாளாக வந்து, அதாவது 11th படிக்கிறதுலேருந்தே நான் கண்ணாடி போட்டுட்ருக்கேன். ஓகே சார். எதனால எனக்கு தெரியல சார், பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது, போக போக இன்க்ரீஸ் ஆகுறதை தவிர ரிடியூஸ் ஆக மாட்டேங்குது, எதனால? ஓ ஓகே ஓகே சார், உங்களுக்கு கண்ணில் வந்து பிரச்சனை இருக்குது அதான் இல்லையா? ஆமாங்க சார். ஓகே சார், கவலைப்படாதீங்க, இப்போ டாக்டர் உங்களுக்கான சொல்யூஷன் சொல்லுவார். இது கூட இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை சார், இந்த சின்ன வயசுலேருந்தே கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனை வர்றது. இதுக்கு வந்து வருமால என்ன மாதிரியான, இது வந்து நம்ம எப்படின்னா வந்து நட்சத்திர காலம்பாங்க,
இந்த காலத்துலேருந்து இது வந்து இந்த இடத்துல இருக்கும். திடீர்னு அடிபட்டுனா பகல்லே வந்து நட்சத்திரம் தெரியுமாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ, கேள்விப்பட்டிருக்கேன் சார். அது வந்து என்னென்னா, இந்த விரலை வச்சுட்டு ஓகே பக்க வாட்டில் உள்ளே விட்டு அசைக்கணும். ஓ, அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா அது இந்த இதில் கொடுக்கணும். வருமால வந்து எப்படின்னா ஒரு அளவுகோல் உண்டு, கால் மாத்திரை, அரை மாத்திரை, முக்கால் மாத்திரை, முழு மாத்திரை. ஓ, அந்த பாடியுடைய நம்ம நாடி பார்த்து தான் பண்ணணும். சில இடத்துல அடங்கி இருக்குது, அந்த அடங்கலை வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அப்போ நம்மகிட்ட என்னென்னா, இப்போ வந்து மாத்திரை, ஏன் மாத்திரை, மாத்திரைனாலே ஏன் மாத்திரை, இது எங்களுடைய கான்செப்ட். ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒவ்வொரு அவங்க ஒவ்வொரு இதை வச்சுருப்பாங்க. இதே இது வந்து இப்போ இதில் வந்து எல்லா வகையான நோயுமே சரிப்படுத்தலாம். இப்போ நம்ம சொன்னது வந்து இது வந்து ஹைப்போக்கு சொன்னோம், ஹைப்பர் தைராய்டும்பாங்க. அது எப்படின்னா, இந்த காது இருக்குது, காதுக்கு காதுலேருந்து மூணு விரல் கீழே இந்த இடத்துல வச்சுக்கணும். இந்த பக்கம் இயக்கணும். இந்த பக்கம் இயக்கும்போது என்ன செய்யணும்னா, மேலே வந்து கொண்ட குழின்னு இந்த இடத்துலேருந்து வரும். இழி அக்கு பஞ்சல் வந்து டியூ 20ம்பாங்க. இந்த இடத்த ஒரு அசைப்பு அசைச்சிட்டு இந்த இடத்துல வலது பக்கம் செய்யணும். அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணும்போது இடது பக்கம் இந்த பக்கம் செய்யணும். அப்போ என்ன ஆகுன்னா, அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே சரவணன், உங்களுக்கான வந்து டாக்டரோட சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. உங்களோட கண்ணில் வந்து சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணினாலே சரியாடும் சொல்லியிருக்காரு. ஒரு அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க சார், அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் இங்கே அண்ணா நகர்லேருந்து பேசுகிறேங்க. என் பேர் கண்ணன். உங்கள் பேர் சார்? கண்ணன். கண்ணன், சொல்லுங்கள் சார், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? எனக்கு தைராய்டு இருக்கு. தைராய்டு இருக்கு. ஓகே சார், தைராய்டுக்கு தான் இப்போ டாக்டர் ஒரு சொல்யூஷன் சொன்னார், திரும்ப உங்களுக்காக சொல்லுவார். சார், இப்போ ஆண்களுக்கு தைராய்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன சார் பண்ணலாம் வருமால? ஆண்களுக்கு பெண்களுக்கு அதாவது வந்து எப்படின்னா, ஆண் சக்தி வந்து லெஃப்டில் இருக்கு, ஓகே, பெண் சக்தி வந்து ரைட்டில் இருக்கு. இதுதான் வந்து இறைவனுடைய படைப்பு. அப்போ அவங்க என்ன சொன்னால், அந்த லெஃப்டில் உடைய இது வந்து அந்த வர்ம பிள்ளைகளை கொஞ்சம் ஒரு கால் மாத்திரங்கிறது ஒரு அரை மாத்திரை கொடுக்கணும். ஓ, இப்போ அவங்க சென்னையில் இருக்காங்க அப்படின்னா, நான் வந்து 2 டேஸ் சென்னையில் தான் இருக்கேன். நம்ம நம்பரில் காண்டாக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து பார்க்கட்டும். ஓகே சார். எளிய முறையில் சொல்லிக் கொடுப்பேன். ஓ, இந்த சிகிச்சைகள்லேருந்து எப்படின்னா, இப்போ பெண்களுக்கு வந்து ஒரு பிசிஓடி கட்டியிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அவங்களுக்கு மாதவிடாய் கோளாறுலேருந்து எது பார்த்தாலுமே வந்து மெயின் ரீசன் வந்து தைராய்டு தான். இதை அவங்க சரிப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அது சரியாயிடும். ஓகே. ஹலோ. ஹலோ. ஆ சார், வணக்கம், சொல்லுங்க. ஹலோ. ஆ மேடம், சொல்லுங்க மேடம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம், டிவி டிவி மியூட் பண்ணிட்டு இங்க பேசுங்க, லைன்ல தான் இருக்கீங்க. ஹலோ. ஹலோ. ஆ மேம், உங்க பேர் சொல்லுங்க. என் சரஸ்வதி என் பேரு. ஆ மேடம், உங்களுக்கு என்ன பிரச்சனை மேடம்? ஹலோ. என்ன வயசுமாகுது? 65. 65 வயசு ஆகுதுங்களா? சரி, ஒரு டாக்டர் உங்களுக்கான சொல்யூஷன் சொல்லுவாரு. இவங்க தலைவலி அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரச்சனை இல்லை. முதுமையெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. இப்போ ஜப்பானில் பார்த்தா நம்ம 146 வயசுலாம் இருக்காங்க. எது முதுமை? வயசு அது கிடையாது, நம்ம மனசு தான் காரணம். இப்போ ஒரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வயசு ஆகிட்டோடனே 30 வயசு ஆகிட்டா அப்படிங்கிறாங்க, 50 வயசு ஆகிட்டா 50 வயசா, அது அப்படி நினைக்கக்கூடாது. அது வந்து இறைவன் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த செயல்கள் வந்து நமக்கு கூட கூட கொடுப்பார். நம்ம எண்ணங்கள் சரியாக இருந்ததுன்னா அந்த செயல்கள் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இப்போ இவங்க வந்து நேரில் வந்தாங்கன்னா அது சரிப்படுத்தலாம். சரிப்படுத்தலாம். ஆமாம், இவங்க நம்ம திருநெல்வேலி தான் நம்மளுடைய கிளினிக் இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன சொல்லுவேன்னா, எந்த விதமான நோய்கள் இருந்தால் அதிகபட்சம் 3 நாள் 5 நாள், 3 to 5 டேஸ். ஓகே. ஓகே சார். 3 to 5 டேஸில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த 100%, அதாவது வந்து எப்படின்னா, அது எந்த வியாதிகளாக இருந்தாலும் சரி தான், நாள்பட்ட வியாதிகள் இருந்தாலும் வந்து அவங்களை வந்து அந்த மருந்துகள் எதுவும் நான் கொடுக்கறதில்ல. ஓகே. ஓகே சார். எந்த அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க? வணக்கம். வணக்கம்மா. ஹலோ.
ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? என் பேர் ராஜா, நான் கீழ்கட்டளை சென்னையிலிருந்து பேசுறேன் சார். என் மனைவி பேசுறீங்க? கால் பண்ணிருக்கேன். ஓகே சார். என் மனைவிக்கு வந்து 2 வருஷமா என்ன ஆயிடுச்சுன்னா தோள்பட்டை தூக்க முடியாம இருந்தது. ஓகே ஓகே சார். என்னன்னு போய் பார்த்தா இங்கிலீஷ் டாக்டர்ஸ் வந்து மயசினியா கிராவிஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சித்தா டாக்டர் கிட்ட போனா அவங்க ஹைப்பர் தைராய்டு அப்படின்றாங்க. அவரோட எடை வந்து கல்யாணம் ஆகும் போது 63 கிலோ இருந்தது, 39 கிலோ தான் இருக்கா. அவளால எந்த செயலுமே பண்ண முடியல, உடம்புல இருக்க அத்தனை மசில்ஸும் வந்து டீக்ரேட் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவோம், திண்டுக்கல்ல ஒரு வர்ம ஆசான் வச்சு அவர் வந்து எண்ணெய் வச்சு நீவி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 3 மாசம் நாடிலாம் இம்ப்ரூவ் ஆயிருச்சு, ஆனா இன்னும் ஃபுல்லா குணமாடல. அதனால ஐயா கிட்ட என்னன்னு கேக்குறதுக்கு கால் பண்ணேன். கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பா உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ சார் சொன்னாங்க வந்து எண்ணெய் வச்சு, எண்ணெய் அது வந்து நம்ம மனசு தான், கையாலேயே தான் வந்து தடவல் முறைகள். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இது பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வகையான வியாதிகள் ஒன்றும் இல்லை. அவங்க வந்தாங்கன்னா ஒரு 2 டேஸ் அதிகபட்சம், 2 டேஸ் அதிகபட்சமானது. ஃபஸ்ட்டு டே கூட சரியானாலும் அவங்க கிளம்பிடலாம். ஓகே சார். சார், இப்போ இன்னொரு ஒரு சந்தேகம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் கழிவு சேருதல் தான் ஒரு காரணம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி சொல்லப்படுது. ஸோ இந்த கழிவு சேருதலால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதோட மூல காரணம் என்ன? அதாவது இது எப்படின்னா வந்து அகத்தியர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார், மண்ணான உடம்பை நம்ம வந்து உயிராக்குறார். அப்போ இதுக்கு வந்து என்னென்னா, மண் தான் வந்து மனுஷன் உருவாகிறது, மண் தான் அது உயிர் சக்தி கொடுக்கறதும் மண் தான். அப்போ அதுக்கு மெயினாக பார்த்தா வயிறு, மண்ணீரல். இந்த மண்ணீரலுடைய பிரச்சனையால் தான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டயாபெட்டிக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதில் இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்ம மெயினாக வந்து பார்த்தோம்னா கழிவு வந்து வெளியே போகிறதுக்கு வந்து நம்ம வந்து மூக்கை இப்படி தொடணும். இந்த மூக்குன்னா அப்படி தொட்ட வேண்டிதான். நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே சுற்றி அப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ என்னென்னா எல்லாருக்குமே எங்கே போய் என்ன பண்ண, எங்கே போய் நம்ம என்னத்தை இதை கரெக்ட் பண்ண அப்படின்னா, சிம்பிள் தான், சிம்பிள் ஒரு டெக்னிக்கல் தான். இது வந்து எப்படின்னா வர்மத்தில் வந்து கண் கலக்கி வரும் அப்படின்னா, கண் கலக்கி வரும் அப்படின்னா சாதாரணமாக 2 வகை இருக்குது. இன்றைக்குள்ள மாடர்ன் டாய்லெட் ஒன்று இருக்குது, நம்ம ஓல்டு இந்தியன் ஸ்கூல் ஒன்று இருக்குது. ஸோ அது எப்படின்னா வந்து இப்போ சிலவங்களுக்கு 3 நாள் 5 நாள் 1 வாரம்தான் வராத ஆட்கள் தான் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சிலவங்க ஃபுட்டும்பாங்க, அந்த ஃபுட்டு என்ன ஃபுட்டு நம்ம சாப்பிட்டு தான் வைக்கும் அப்படிங்கிறது அது செகண்டரி. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான தொழில்கள் இருக்குது இன்றைக்கி நம்ம இருந்துகிட்ருக்கோம். அப்போ நமக்கு மெயின் கான்செப்ட் பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ ஆண்களாக இருந்தால் வந்து அந்த நம்ம மலம் இருந்துட்டு கழுவுறோம் பார்த்திங்களா, அது வலப்பக்கமாக சுற்றணும். தண்ணியை வச்சு வலப்பக்கமாக ஒரு 30 அதிகபட்சம் 30 தடவை வந்து அந்த நல்லா அழுத்தி வலப்பக்கமாக சுற்றணும். பெண்களாக இருந்தால் இடப்பக்கம் நல்லா அழுத்தி இடப்பக்கமாக சுழற்சி பண்ணாங்கன்னா அந்த ஆசனவாய், ஆசனவாயிலேருந்து மலக்குடல் காற்று, அபானன் பிராணன் காற்று, அதை ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வெளியே எடுத்து கொண்டு வந்துடும். சூப்பர் சார். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். சார், மதன் சார். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பொள்ளாச்சியிலேருந்து பேசுகிறேன் சார், கோயம்புத்தூர் மாவட்டம். ஓகே ஓகே சார், சொல்லுங்கள் சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார், 9 வருஷமாக ஃபைல்ஸ் பிரச்சனை இருந்தது, அது ஃபிஸ்துல்லாவாக மாறி இருக்கு அம்மாவுக்கு, எங்களுடைய அம்மாவுக்கு. அது ஆப்ரேஷன் நிறைய பக்கம் பண்ணோம், நாட்டு வைத்தியம் என்னென்னலாம், இங்கிலீஷ் வைத்தியம், லேசர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணியாச்சு. ஓகே ஓகே, வெளியாகல சார், அது க்யூர் பண்ண முடியுமா? ஓகே சார், கண்டிப்பாக பண்ண முடியும், டாக்டர்கிட்ட பேசுங்க. அவசரப்படுறாங்க. ஆப்ரேஷன் வந்து ஒரு தீர்வு கிடையாது உங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்களுடைய அம்மாக்கு வந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு 5 டேஸ் அதிகபட்சமான டைம், அதாவது வந்து கர்ப்பப்பை வந்து கீழே இறங்கி இப்படி, அதாவது எப்படின்னா வந்து இந்த மாங்காய் மாதிரி கடந்தால் கூட உள்ள தள்ளிடுறோம், அறுத்து எடுத்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்னடா அப்படி சொல்கிறாருன்னு நினைக்க வேண்டாம், பயத்தை தூக்கி வச்சிடணும். பயத்தை தூக்கி வச்சுட்டா அது எந்த வகையான ஒரு நோயாக இருந்தாலும் நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்து நம்ம சரிப்படுத்தலாம். இவங்களுக்கு இது வந்து சரி பண்ணக்கூடியது தான், ஒன்றும் பயப்படக்கூடியது ஒன்றும் இல்லை. நேரில் வாங்க சார்,
ஃபைவ் டேஸ் டைம் வச்சுக்கிடுங்க. அதிகபட்சமான டைம் நான் சொல்கிறது, நம்ம ட்ரீட்மெண்ட்டே 3 to 5 days கூடிப்போனால் ஒரு 2 days கூடுமே தவிர அது குறையாது. அதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு அந்த 100% சொல்யூஷன் வந்து கிடைச்சிடும். ஓகே சார், டாக்டர் வந்து ஆப்ரேஷனே இல்லாமல் இதை வந்து சரி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தகவல் உங்களுக்காக சொல்லியிருக்காரு. அடுத்த கால இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். கவிதா என் பேர். ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஈரோட்டிலேருந்து பண்ணுறேன். ஓகே 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 மேடம், சொல்லுங்க மேடம், என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? எனக்கு மூக்கு சத வளர்ச்சி இருக்குங்க. ஓகே. அதனால பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த சளி தொந்தரவு இருந்துட்டே இருக்கு. சரி சரிம்மா, கவலைப்படாதீங்க, டாக்டர் உங்களுக்கான சொல்யூஷன் கொடுப்பாரு. டாக்டர், உங்களுக்கு வந்து மூக்குல சத வந்து வளர்ந்துகிட்டே இருக்கான். சத வளருது அப்படின்னா உங்களுக்கு லங்ஸ் பிரச்சனை இருக்கு. ஓகே ஓகே. நம்பர் ஒன், இப்போ உங்களுக்கு லங்ஸ் அப்படின்னா வந்து இவங்களுக்கு மலம் கழிக்கிறதையும் பிரச்சனை இருக்கும். ஸோ வந்து அந்த நம்ம அந்த வைட்டல் எனர்ஜி கொடுத்துட்டு இது வந்து அந்த சதையை வந்து இருந்த இடமே தெரியாமல் ஆக்கிடலாம். ஓ, இவங்க ஒரு 3 நாள் அதிகபட்சமாக 3 நாள் இருந்தாங்கன்னா ஒரு வேளை 2வது நாளே அது இல்லாமல் கூட போகலாம். ஓகே ஓகே. அது வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வகையான டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பண்ணக்கூடிய டெக்னிக்கில் சதை எந்த பெரியான ஒரு சதையாக இருந்தாலும் அது வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஓகே, உங்களுக்கான பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாகவே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்கள் சார். என் பேர் விஜயகுமார் சார், மதுரை மாவட்டம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மதுரை மாவட்டம் சார். மதுரை மாவட்டம், சொல்லுங்கள் சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னோட பையனுக்கு வந்து 5 வயசாக இருக்கு சார். ஓகே சார். ஒரு ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கு. ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்குங்களா? சரி ஓகே சார், கவலைப்படாதீங்க. ஓகே ஓகே, டாக்டர் டாக்டர் தொடர்ந்து டாக்டர்கிட்ட பேசுங்க. பையனுக்கு வயசு என்ன வயசு ஆச்சு சார்? 5 வயசு சார். நீங்கள் அவரை கூட்டிட்டு வாங்க சார். சென்னை கூட்டிட்டு வரலாம். நான் இருக்க திருநெல்வேலி. சரிங்க சார். ஆமாம், நான் திருநெல்வேலியில் வந்து நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன். சரிங்க சார். ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான், நீங்கள் வந்து பஸ்ஸு ட்ரெயின் எல்லாமே வரும், நம்ம நியரஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் என்னுடைய நம்பர் அதில் போடுவாங்க, அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க, அது சரிப்படுத்திக்கலாம் சார். ஏன்னா குழந்தைங்கம்போ நம்ம பார்த்துட்டு. ஆமாம், அது ஒரு பிரச்சனை இல்லை, சின்ன வயசு தான், நம்ம அதை சரிப்படுத்தலாம். இப்போ நீங்கள் கேட்குங்க, இன்றைக்கி வந்து ஆர்டிசம்ங்கிறது ஒரு பெரிய லெவலில் இருக்குது. சரிங்க சார். அந்த நோயை கூட நம்ம வந்து சரிப்படுத்திக்கலாம். ஓகே. ஏன்னா வந்து இதுக்கு வந்து நான் வந்து யாருக்கும் வந்து என் கையால் ஒரு மருந்து எடுத்து கொடுக்க மாட்டேன். அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காரு, அவங்க அப்பா வந்து ஒரு ஆங்கில மருத்துவர், அவங்க சித்தப்பாவும் ஒருத்தர் சென்னையில் இருக்காங்க, ஒருத்தங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க. இவங்க ஏகப்பட்ட இடத்துல இந்த திரப்பி எல்லா திரப்பியும் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு 7 டேஸில் ஹைப்பரை விட்டு கீழே இறங்கினான். அந்த பையன் பேச முடியாது, வைக்க முடியாது. அடுத்தது என்னென்னா, சாப்பிட ஆரம்பித்தான், தூங்குறான். மிந்தி பேசாமல் இந்த பையன் இப்போ அம்மா, தாத்தா, அத்தை அப்படின்னு பேசுகிறான். சிறப்பு சார். அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ராஜபாளையத்துலேருந்து கால் பண்ணுதாங்க சார். ஓகே மேடம், உங்கள் பேர்? காளீஸ்வரி. ஓகே மேடம், என்ன பிரச்சனை மேடம் உங்களுக்கு? இந்த இது இருதயத்தில் அடைப்புன்னு சொல்லி ஆஞ்சியோ பண்ணேன் சார். ஓகேம்மா. இன்னும் மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார். ஓகே ஓகே, ஆஞ்சியோ பண்ணதுக்கப்புறமாவும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குது இல்லையா? சரிம்மா, தொடர்ந்து டாக்டர்கிட்ட பேசுங்க. ஆ சரி சார். ஏம்மா நீங்கள் நேரையாக வாங்கம்மா, அது ஒரு பெரிய மேட்ரே இல்லை. என்ன சார்? இறுதி அடைப்பில் வந்து இருக்குது அப்படின்னா வந்து ஒரு பெரிய மேட்டர் இல்லை, ஆஞ்சியோ பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போ என்னென்னா, நான் வந்து லாஸ்ட்டாக வந்து மலேசியா போயிட்டு இருக்கும்போது திருச்சி ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் அவ்வளோருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆஞ்சியோ பண்ணி அவங்க ஒருத்தர் கொஞ்சம் சஃபராக இருந்தார். அப்போ நான் முடித்து என்னுடைய இது முடித்து நான் இந்தியாவுக்கு வரும்போது சார் பண்ணணுன்னார். அப்போ ஒரு 2 வருமத்தை இயக்குனேன். அவர் ஒரே வச்சோன்னா அது ஆஞ்சியோ பண்ணதுக்கு ஒரு எஃபெக்டாக இருக்குது அப்படின்னா. அப்போ நம்ம உடலில் எல்லா பக்கமே அங்கங்கே அந்தந்த அடைப்புகள் இருக்கும். இது ஒரு மேட்ரு இல்லை, நீங்கள் ஈஸியாக அதை சரிப்படுத்தலாம். வந்து நீங்கள் பாருங்கம்மா, நீங்கள் நேரில் வாங்க, என்னுடைய நம்பரை கீழே காண்டாக்ட் பண்ணுங்கள், இந்த நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க, திருநெல்வேலி தான் நீங்கள் வரணும். நான் வந்து இன்னைக்கு 2 டேஸ் மட்டும்தான் சென்னையில் இருக்கேன். ஆமாம், சென்னையில் வந்து இன்னைக்கு 2 டேஸ் இருக்கேன். சரி சார்.
பேலன்ஸ் ஃபுல்லாகவே வந்து நான் திருநெல்வேலி தான், என்னுடைய கிளினிக் வந்து திருநெல்வேலி தான் இருக்குது. யாராக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க எதை பற்றி பயப்படாமல் நம்பிக்கையோடு வாங்க. நம்பினால் நடக்கும் அது சித்தர்களின் வாக்குன்னு இருக்குது. சித்தர்கள்னா சீடர்கள், ஒவ்வொரு வகையான சீடர்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு முறையை இது பண்ணுவாங்க. நம்பி வாங்க, நல்லது கண்டிப்பாக நடக்கும். ஓகே சார், அடுத்த கோணம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், ஹலோ. ஓகே, காலர் கட்டாயிட்டாங்க. சார், இப்போ வந்து இந்த ஆர்டிசம் மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து வர்மா வழி தீர்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப புதிய தகவலாக இருக்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். வர்மா அப்படிங்கிறதோட வந்து எப்படி சொல்லலாம்னா, இது வந்து நான் வந்து டூ வே சுவிட்சு யூஸ் பண்ணேன். டூ வே சுவிட்சு அப்படிங்கிறது எப்படின்னா வந்து நாடி பார்த்தோன்னே சில ஆட்களுக்கு வந்து சிங்கிள் டச்சில் சரியாயிடும், மேஜிக் மாதிரி இருக்கும். சில ஆட்களுக்கு வந்து என்ன செய்யணுன்னா அந்த சில நீடல்கள் யூஸ் பண்ண வேண்டியது வரும். நமக்கு வந்து அந்த நாடி வந்து நம்மகிட்ட பேசும், எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்க சொன்னோடனே அந்த நாடி பேசும். அப்போ சில இந்த ஆர்டிசம் பேபிஸ்க்கு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா முழு காரணம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த கழிவு, அதாவது அந்த அவங்க பிறந்து வெளியே வரும்போது அந்த தண்ணி கொஞ்சம் எப்படியும் உள்ளே போயிடும். இதுதான் வந்து மெயின் ரீசன். அது வந்து அவங்களால அது நவீன மருத்துவத்தில் அது வந்து ஒத்துக்கிட மாட்டாங்க. அந்த கழிவுகளை நம்ம வந்து எப்படி எடுக்கோம்னா, அது வந்து ப்ரீக்கிங் மெத்தட்னு ஒன்று உண்டு. ப்ரீக்கிங்னா வந்து அது வந்து இந்த குழந்தைகள் பொதுவாக வந்து அக்குபிஞ்சில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 10 வயசு அந்த மாதிரி பண்ணக்கூடாதும்பாங்க. ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் இருந்தால் சின்ன குழந்தைகளுக்கு சரிப்படுத்தலாம். ஆர்டிசம்னு இல்லை, அதாவது இப்போ நவீன மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சயின்ஸ் படி வந்து ஒரு செல் செத்துட்டுனா செத்துது தான், சரியா? ஆனால் நம்ம மருத்துவ தெரிஞ்சாலும் கோமாவாக இருந்தால் கூட என்னடா வியக்கத்தக்கதாக இருக்குன்னா, ஒரு கோமா பேஷண்ட் இருக்காங்கன்னா 30 days ஓப்பன் சேலஞ்சானா கொடுக்குறேன். ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் நம்மளுடைய சிகிச்சைப்படி அவருக்கு ஒரு சின்ன ஒரு மாத்திரை கூட கொடுக்க வேண்டாம். அந்த ஃபீஸாக போன பல்ப்பு வெளிச்சம் வந்துடும். ஒரு நேரத்தங்க இணைப்பிக்கலாம், பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க. ஓகே, இணைப்பு கட் ஆயிடுச்சு சார். இப்போ நம்ம வந்து ஆர்டிசம் பற்றி பேசிட்டீங்க. அடுத்து இன்றைக்கி வந்து இளைஞர்கள் வந்து அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா வந்து இப்படி உட்காந்தே ஒரே பொசிஷனில் வேலை செய்கிறது, இந்த முதுகு வலி, இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த கை வலி, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதை வந்து சிம்பிளாக எப்படி ஒரு சின்ன சின்ன எளிய முறையில் ஏதாவது பண்ணி அழகாக பண்ணலாம். இப்போ வந்து என்னென்னா வந்து இப்போ நம்ம இப்போ ஒரு வலிக்கு மாத்திரை போடுறதுங்கிறது எப்படின்னா வந்து இப்போ இந்த கிளாஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு எரிஞ்சிட்டே இருக்குது, தீ எரிஞ்சிட்டு இருக்கு, அது கவுத்தி வைக்கிற மாதிரி தான். கவுத்தி வச்சா வந்து என்னாகும், தலையில் உள்ளே எரிஞ்சிட்டு தானே இருக்குது. ஆ ஓகே, அது அப்போ நம்ம என்ன சொன்னால் தண்ணியை ஊற்றி அணைக்கணும். வலிக்கு நிவாரணங்கிறது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலகத்தில் உள்ள இது என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்குபஞ்சா தான் பெஸ்ட்டுன்ட்டாங்க. அது கேன்சராக இருந்தால் கூட தீக்கலாம். அப்போ வந்து ஒரே வார்த்தையில் அவங்க கொடுத்துட்டாங்க, திருக்குறள் கொடுக்குற மாதிரி ஒரே வார்த்தையில், ஐயா வலியாக இருக்கா அங்கே போ. நம்ம யாரை போய் சந்திக்கும், அதை எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், அதுதான் அதில் உள்ள மேஜர் உள்ள நம்மளுடைய கான்செப்ட். அப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறோம்னா வந்து வலியாக இருக்குது அப்படின்னா டேப்லெட் போட்டு தான் சரியாகுமா அப்படிங்கிறது அவங்க மைண்ட் செட்டப்பு. அப்போ வலியை வந்து போக்கணும், கம்ப்ளீட்டாக அந்த வலியை எடுக்கிறது வந்து அது வந்து அக்குப்பஞ்சர் சில புள்ளிகளை யூஸ் பண்ணிவிட்டு, சில இது நம்ம யூஸ் பண்ணாமே சில இது என்னென்னா வந்து சில சரப்பைகள் எல்லாமே அங்கங்கே லாக் ஆகிருக்கும். இப்போ இப்படியே உட்காந்து அவங்க லேப்டாப்பில் உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வந்து ஒரு சிங்கிள் டச்சில் சரியாகும். சிங்கிள் டச்சில் வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சொல்கிறது எப்படி இப்போது நம்ம பேசுகிற மாதிரி இருக்குமே தவிர அவங்க வந்தால் தான் அதை உணர முடியும். ஓகே ஓகே சார். சார், இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நம்ம இப்போ எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. இது வர ஒரு மேஜரான இது வந்து என்னென்னா இப்போ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது என்ன மாதிரியான உணவு முறைகளை வந்து பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்கும்? இதுக்கு எந்த விதமான ஒன்றும் கட்டுப்பாடுகள் தான் கிடையாது. என்னடா அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் தன்னாலே வெளியே போயிடும். அவங்க விஷம் சாப்பிட்டா கூட முடிச்சுக்கலாம். ஓ சூப்பர் சார், ஒரு நேரத்தங்க இணைப்பிருக்கலாம், பேசிடலாம். வணக்கம்.
சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்ரீதேவி பேசுறேன். ஓகே மேடம். என்னுடைய பையனுக்கு 13 வயசு ஆகுது. அவனுடைய நகத்துல வந்து கருப்பு கருப்பா அந்த சோரியாசிஸ் மாதிரி இருக்குது. ஓகே ஓகே மேடம். டாக்டர்ட்ட காமிச்சு அவங்க வந்து ஒரு ஆயில்மெண்ட் மட்டும் தான் கொடுத்தாங்க. இது குணமாக 6 மாசம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், எப்படி வேணாலும் குணமாகும் அது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவனுக்கு வயிறு கொஞ்சம் எப்போதுமே உப்பியே இருக்கும். அவன் பிறந்ததுல இருந்து வயிறு வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். இப்ப வந்து கொஞ்சம் உடம்பு வந்துருச்சு. 13 வயசு ஆகவும் 10 வயசு மேலே அவனுக்கு உடம்பும் வந்துருச்சு. இது வந்து ஒரு 6 மாசமா அவனோட நகம் ஃபுல்லா சொத்தையா இருக்குது. இந்த மாதிரி கருப்பு கருப்பா வளரவும் மாட்டேங்குது, நகம் வந்து அப்படி அமிழ்ந்து போயிடுது. சரிம்மா, தொடர்ந்து உங்களுக்கான பதில் இப்ப டாக்டர் தருவார், கேளுங்க. அம்மா வணக்கம்மா. அம்மா, அதாவது இங்கே என்ன போடுறதாலையோ வெளியே என்ன பூசுறதால வந்து ஒன்றும் நடக்க போகிறதில்ல. சரிங்க சார். உள்ளே இருக்கக்கூடியதை கழிவை வெளியே அனுப்பணும். சூரியாசிஸுங்கிறது ஒரு பெரிய லெவலில் இப்போ இருந்துகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா கலர் கலராக மாத்திரைகள் வாங்கி மாதம் மாதம் சாப்பிட்ருவாங்க. 15,000, 20,000, 30,000 அப்படின்னு போயிட்டுருக்கோம். நீங்கள் வாங்க, அந்த வித்தியாசத்தை நீங்கள் வந்து பாருங்கள். அவன் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்குங்க. அது என்னை பற்றி நான் ரொம்ப விளம்பரம் பண்ணக்கூடாது. மலேசியாவில் வந்து 15 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்தாலே ஒரு இது மாதிரி இருக்கும். அங்கே ஒருத்தர் நமக்கு ஒரு நண்பர், ஒரு நம்ம இங்கே சேலத்தில் உள்ளவர் தான் அங்கே நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இந்த அம்மா சொல்கிற மாதிரி சில ஆட்களுக்கு கால் வந்து ரொம்ப, அதாவது எப்படி சொல்லலான்னா காலெல்லாம் ரொம்ப இந்த கட்டையாயிரும். அப்போ அதெல்லாம் என்னென்னா, நீங்கள் எந்த விதமான சில இதுக்கு மாத்திரைகள் மருந்துகள் எடுத்தால் அது வந்து சரி வராது. அப்போ அதை நம்ம என்ன செய்யணுன்னா, அதை வந்து அக்குபஞ்சர் முறையோ இல்லாட்டா வருமத்தில் தடவுனா மட்டும்தான் சரி வரும். இப்போ நீங்கள் இந்த சொரியாசிஸ்க்குமா கண்டிப்பாக நீங்கள் வாங்க. நீங்கள் வந்தாங்கன்னா உங்கள் பையனுக்கு வந்து டே பை டே ஒரு 7 டேஸ் தான் நீங்கள் என்கிட்ட இருக்க வேண்டியது வரும் அதிகபட்சமாக. அந்த 7 டேஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கூடிய மாத்திரைகளுக்கு எந்த விதமான ஒரு, நான் மாத்திரைக்கு யாருக்கிட்டையும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மாத்திரை ஏமாத்திரமே அவங்க எடுத்துக்கிட்டது அவங்களுடைய மனசு பொறுத்தது. ஸோ வந்து மாத்திரைகள் வேண்டாம். 7 டேஸ் உங்கள் பையனை கூட்டுவாங்க திருநெல்வேலி. கோயம்புத்தூர்னால் நீங்கள் திருநெல்வேலி தான் நீங்கள் வந்துடணும். ஏன்னா இது வந்து நான் வந்து 1-2 நாளில் சில இதை நம்ம டச் பண்ணி சரிப்படுத்தலாம். க்ரானிக்காக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை எப்படி நம்ம உடனடியாக சரிப்படுத்த முடியாது அப்படிங்கும்போது அதை வந்து அவங்க வந்தாங்கன்னா அதிகபட்சம் இன்னும் நான் கொடுக்கக்கூடிய டேஸ் 7 டேஸ் தான், 1 வாரம். 3-5 டேஸ் அந்த டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஃபீல் பண்ணுறத என்னையால் உணர முடியும். ஓகே சார், கண்டிப்பாக உங்களுக்கான வந்து தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத டாக்டர் சொல்லியிருக்காரு. அடுத்த கால இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். சரிப்பா, நேர் வந்து இணைப்பில் இல்லை. இப்போ இவங்க சொன்ன மாதிரியான நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குது சார், நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது இன்றைக்கி. இப்போ சோரியாசஸ் இருக்கட்டும், ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதாகட்டும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து வருமால வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் மூலிமா இது வந்து சரி செய்ய முடியும்? அதாவது இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, முழுக்க வந்து இப்போ இந்த ஸ்கின் ப்ராப்ளம்னாலே வந்து லங்ஸ் தான் சார், நுரையீரலில் தான் சம்மந்தப்பட்டது. நுரையீரலுக்கு சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா, சிலவங்க வந்து பெருங்குடலை சொல்லுவாங்க, சிலவங்க வயிறு சொல்லுவாங்க. நான் வந்து எப்படின்னா, நுரையீரல் வந்து எப்படி சொல்லலான்னா, சீவன் போச்சு அப்படிம்பாங்க. அப்படின்னா அந்த ஆளுக்கு வந்து இந்த நுரையீரல் தான் மெயின். ஆனால் நுரையீரலுக்கு வந்து மெயினாக வந்து அந்த ஹார்ட்டுடைய எனர்ஜி வந்து கண்டிப்பாக தேவை. இப்போ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து சிம்பிள் டச், அந்த பிளாக்கு வந்து அங்கங்கே இருக்கும். இவங்க மாத்திரை சாப்பிட்றதால என்ன ஆகுனா, அந்த கிட்னி தான் பாதிக்கும், பித்தப்பை பாதிக்கும், கிட்னி பாதிக்கும். அப்போ நம்ம அதை சரிப்படுத்தலாம். இப்போ ஒரு பித்தப்பை பாதிச்சோ வந்தாங்க அப்படின்னா வந்து, இப்போ ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி உள்ளது தான் இவங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. இப்போ ஒரு நீங்கள் ஒரு அல்ட்ராசவுண்டு எடுத்துக்க போனாலே வந்துடும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இப்போ இருந்துகிட்ருக்கோம் 100%. அப்போ அதை எல்லாத்தையுமே நம்ம சரிப்படுத்தலாம். நம்பி வாங்கம்மா. சரி சார், ஒரு நேரத்தில் இணைப்பு பேசலாம். வணக்கம்.
வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. நாங்கதான் பேசுறோம், வனஜா பேசுறோம். ஆ மேடம், சொல்லுங்க மேடம், எங்கிருந்து பேசுறீங்க? முட்டி வலி அடிக்கடி எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கு, ஒரு ஒரு வாரமாவே, ஒரு நடக்கும்போது பயங்கரமா வலிக்குதுங்க. நாங்க கடலூர்ல இருந்து பேசுறோம் மேடம். எங்க மேடம் பெயின் இருக்கு? பெயின் எங்க இருக்கு சொல்லுங்க. நாங்க இந்த பெயின் வந்து முட்டி, ரெண்டு முட்டியும் அப்படியே நடக்கும்போது வலிக்குது, ரொம்ப பெயினா இருக்குது. நம்மளுடைய கல்லீரல் போகுது, மண்ணீரல் போகுது, வயிறு சம்பந்தமாக போகுது, யூரினரி பிளாடர் போகுது. ஸோ வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த ரூட் காஸ் என்னங்கிறத நம்ம நேரில் வந்தால் தான் அதை சரி பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து மாத்திரை சாப்பிட 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 என்ன ஆகும்னா அது வந்து உங்களுக்கு டெபாசிட் தான் ஆகிட்டுருக்கும், அதுக்கு தீர்வு இருக்காது. நீங்கள் தீர்வு வேணும்னா திருநெல்வேலி வந்துட வேண்டியதான், திருநெல்வேலிக்கு நேராக திருநெல்வேலி, அவ்வளோதான். அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா என்னுடைய கிளினிக் வந்து சிறுசாக இருந்தாலும் உங்களுக்கு மற்ற ஏற்பாடுகள், ரூம் வந்து பக்கத்திலே எல்லா ரூம்ஸும் இருக்குது, ரொம்ப கம்மியாகவே ரூம்ஸ் ரெண்டு எல்லாமே இருக்குது, அது வந்து ஒரு இது இல்லை. அது அவங்க வந்து அந்த சிகிச்சையை வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து முட்டு வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு எண்ணெயை கொடுத்து நம்ம அது மைண்ட் செட்டப்பை மாற்றதுக்கு இல்லை. நேரில் வாங்கம்மா, நீங்கள் இந்த நிகழ்ச்சி பார்க்குற எல்லாருமே நான் சொல்லுறேன்னா நம்பிக்கை வச்சு நேரில் வாங்க. அதிகபட்சமாக தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு 200-300 கொடுத்தா வந்து திருநெல்வேலிக்குள்ளே வந்துடலாம், பஸ்ஸு ட்ரெயினோ எது பிடிச்சாலும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய நோய் எதாக இருந்தாலுமே நம்ம வந்து சரிப்படுத்தலாம். அது நான் ஒரே வார்த்தை சொன்னேன், கோமா இருந்தாலும் சொல்லுங்கன்றிருக்கேன். ஏன்னா நிறைய சக்ஸஸ் ரேட்டு கொடுத்துருக்கேன், நம்ம திருநெல்வேலியும் கொடுத்துருக்கேன், நிறையா மலேசியாலையும் கொடுத்துருக்கேன். அதுக்காண்டி அவங்க நேரில் வந்தாங்கன்னா தீர்வு உண்டுமா? வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, நீங்கள் நான் வணக்கம் சார், வணக்கம் சார். சார் அதாவது நான் இப்போ சொல்லித்தரதை நீங்கள் இப்போ உடனே இமிடியட்டாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த லைவ் முடியதுக்குள்ளே முடிஞ்சால் திருப்பி லைனில் வாங்க. அதாவது எப்படின்னா உங்களுக்கு அந்த நம்ம விதை இருக்குன்னா அந்த இதை மேலேருந்து கீழே கொஞ்சம் ஒரு அரை மாத்திரை அளவு, கால்னால் கொஞ்சம் லைட்டு, இப்போ அரை மாத்திரை வச்சு நீங்கள் அந்த கையை வச்சு கொஞ்சம் அமுக்கணும். சரி, கையை அமுக்கிட்டு என்ன செய்யணும்னா துள்ளி உங்கள் உள்ளங்காலில் நிற்கணும். ஒரு 3 தடவை பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த லைவ் முடியதுக்குள்ளே லைனில் வாங்க, இல்லாட்டா நீங்கள் அதில் கொஞ்சம் ரிலீஸ் ஆயிரும். எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும். அப்படி ரிலீஸ் ஆகலைன்னா நீங்கள் நேரடியாக வந்துடுங்க சார். ரைட், ஓகே ஓகே சார், உங்களுக்கான சொல்யூஷன் டாக்டர் சொல்லியிருக்காரு, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சார் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து தூக்கமின்மை. இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை வந்து தூக்கமின்மை. ஸோ அந்த மாதிரி வரவங்களுக்கு என்ன மாதிரி தீர்வுகள் இருக்கும் உங்ககிட்ட? தூக்கமின்மைக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்லி கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டு கூட தூக்கம் இல்லாமல் 2 மாத்திரை, 3 மாத்திரை, 5 மாத்திரை போடுறாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு தூக்கம் வருமா கேட்டால் வராது. சிம்பிளாக ஒன்று சொல்லிக் கொடுப்போம் நேயர்களுக்கு, அவங்களே ட்ரை பண்ணலாம். வந்து எப்படின்னா வந்து உறக்க காலம்னு சொல்லுவோம், உறக்க காலம் அப்படின்னா வந்து எப்படின்னா வந்து அவங்க சிம்பிளாக உள்ளது தான், என்ன இந்த இடத்துல, இந்த இடத்துல இதுக்கு கீழே, அதாவது இந்த தாடை இருக்குது பார்த்தீங்களா, இந்த தாடைக்கு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒரு நரம்பு வெளியே போகும். இந்த இடத்துல இப்படியே அவங்க நல்லா தூக்கிட்டு நல்ல ஒரு 3 தடவை இல்லை இப்படி வச்சு இந்த இடத்துல இயக்குனா அவங்க இயக்கட்டும்,
இன்னைக்கு இயக்குனாங்கன்னா நாளைக்கு சூரியன் முழிக்க வரைக்கும் அவங்க தூங்குவாங்க. சூப்பர் சார். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, எங்கேருந்து கால் பண்ணிருக்கீங்க? பேசுறேன் சார். என்னம்மா? திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து லதா பேசுறேன் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனைக்கா கால் பண்ணிருக்கீங்க? இந்த கர்ப்பப்பையில நீர் கட்டியாட்டம் இருக்குங்க சார். ஓகே ஓகேங்கம்மா. பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்குங்க சார். இதுக்கும் வைத்தியம் பார்த்து ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க சார். உங்களோட வயசு என்னம்மா? எனக்கு இப்போ 35 சார். 35 வயசு. கண்டிப்பா இதுக்கான சொல்யூஷன் டாக்டர் சொல்லுவாரு. ஆ சரிங்க சார். ஏம்மா நீங்க திண்டுக்கல் இருக்கீங்க, ஒரே ஒரு நாள் வாங்க. ஆ சரிங்க சார். ஒரு நாள் நேரா திருநெல்வேலி வாங்க, ரெண்டே சிட்டிங். சரிங்க சார். காலையில ஒன்று, சாயந்தரம் ஒன்று. நீங்க வந்து அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. அனுக்கிரகங்கள் ஆமாம், அது எவ்வளோ பெரிய உதிரப்போக்காக இருந்தாலும் சரி தான், மாதவிடா குளாராக இருந்தாலும் சரி தான், சரிங்க, ஃபர்ஸ்ட்லேயே சரியாயிரும். சரிங்க சார். செகண்டு வந்து ஈவினிங் எதுக்குன்னா உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் திருப்தி ஆயிடுவீங்க. சரிங்க. சிங்கிள் டச்சில். சரிங்க சார். செகண்டு உங்கள் திருப்திக்காக. சரிங்க சார். காலையில் வரீங்க, ஈவினிங் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். சரிங்க சார். திண்டுக்கல்லேருந்து திருநெல்வேலி வந்து ஒரு 200 கிலோமீட்டர் கூட கிடையாது. சரிங்க சார். ஆமாம், வந்து நீங்கள் அந்த சிகிச்சை எடுத்துக்கலாமா? சரிங்க சார், நம்பிக்கையோட வரங்க சார். கண்டிப்பா வாங்கம்மா. நீங்க நான் வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். சரிங்க சார். நம்பினால் நடக்கும். சரிங்க சார். நம்புங்கள். சரிங்க. ஆமா, கண்டிப்பா சக்சஸ் ரேட் உங்களுக்கு இருக்கு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது எந்த வகையா இருந்தாலும் நம்ம வந்து சரிப்படுத்தலாம். ஓகே சார், கண்டிப்பா உங்களுக்கான தீர்வு இருக்கும் அப்படி டாக்டர் சொல்லிருப்பாரு. அடுத்த கால் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சார், என்னோட நேம் வந்து தனலட்சுமி. நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. என்னோட ஏஜ் வந்து 45. ஓகே சார். சைனஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப வருஷமா இருக்கு, எனக்கு தெரியாது சைனஸ்னு. தலைவலிக்கும், மூக்குல தண்ணி கொட்டும். இப்ப வந்து இப்ப ரொம்ப சிவியரா கண்ணை சுத்தி வீங்கிக்கிறது. ஒரே மோர் சாதம் கூட சாப்பிட முடியல. கொஞ்சம் தண்ணி குடிச்சா கூட அப்படியே மூஞ்சிலாம் வீங்குது. தொண்டையில இருந்து வந்துகிட்டே இருக்கு, அதாவது காரி காரி துப்பணும் போ துப்பிட்டே இருக்கிற அவ்வளோ ப்ராப்ளமா இருக்கு சார். எனக்கு வந்து அலோபதி எடுக்க முடியல, பிடிக்கல. சரிங்கம்மா. என்ன பண்ணலாம் சார்? கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கான சொல்யூஷன் டாக்டர் சொல்லுவாரு. இவங்க வந்து எப்படியுமே வந்து ஒரு கிரானிக்கா இருந்தனா, இப்போ வந்து ஒரு தலைவலிக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ஒரு நாள் டச் பண்ணி சரிப்படுத்திடலாம். இப்போ இவங்களுக்கு வந்து சைனஸ் பிரச்சனை இருக்கு. சைனஸ் வந்து சைனஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, வந்து மாற்று மருத்துவத்தில் வந்து அதுக்கு வந்து இதே கிடையாது. அது ஆஸ்மா அந்தது அப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்டில் போயிடும். நீங்கள் வந்து ஒரு 7 நாள் திருநெல்வேலியில் இருக்க மாதிரி வரணுமா? வேணா இன்னைக்கு நான் இன்றைக்கும் நாளைக்கும் சென்னையில் இருக்கேன், நீங்கள் என்னை வந்து சந்திங்க. இந்த 2 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரெமெடி கிடைக்கும். ஓகே சார். ஓகே சார். ஆமாம், உங்களுக்கு ரெமெடி, அதாவது வந்து நீங்கள் இந்நாள் வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ மெடிசின்ஸ் எங்கெங்கே பார்த்துருக்கலாம், நான் அதை பற்றி சொல்ல வரல. உங்களுக்கு அந்த 2 டேஸில் அந்த ரெமெடிஸ் கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு திருப்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க. இந்த 2 நாளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. சென்னையில் இன்றைக்கும் நாளைக்கும் இங்கே தான் இருக்கேன். நாளைக்கு ஈவினிங் இங்கேருந்து கிளம்புறேன். ஸோ நீங்கள் அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நேரில் வாங்கம்மா, வாங்க. அது தேவைப்பட்டுனா உங்களுக்கு இந்த 2 டேஸில் சரியாயிட்டா ஓகே, அப்படி இல்லாட்டா நீங்கள் ஒரு 1 வீக்கு இருக்க மாதிரி வாங்கம்மா. திருநெல்வேலி வந்துருங்கம்மா. ஓகேம்மா, அழைப்புக்கு நன்றி. அடுத்த நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. ஓகே சார், உங்கள் பேர் சார்? சுப்பிரமணியம். சரி சார், என்ன பிரச்சனைக்காக கால் பண்ணிருக்கீங்க சார்? காலில் வெடிப்பு இருக்குதுங்க. சரிங்க சார். அது கேட்கலாம்னு சொல்லி கூப்பிட்டேங்க. காலில் வெடிப்பு இருக்குங்களா? ஆமாங்க. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக சார், உங்களுக்கான சொல்யூஷன் டாக்டர் சொல்லுவார். காலில் வெடிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நேரில் வரணும்யா. கண்டிப்பாக. ஆமாம், நீங்கள் திருநெல்வேலி தான் வரணும். ஏன்னா நம்ம வந்து அந்த வெடிப்பு தன்மையை பார்க்கணும். இப்படிதான் லாஸ்டா வந்து திருநெல்வேலியில் ஒருத்தவங்களை சந்திச்சேன். அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெடிசின் சாப்பிட்டு அந்த ஸ்கின்னு இல்லாம ஆயிட்டு. ஓ, அவ்வளவு பாதிப்புகள். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது நம்ம அதை சரிப்படுத்தி கொண்டு வந்தோம். இப்போ அவங்களுக்கு வந்து அந்த தோல் கரெக்டாக வந்துட்டு. நீங்கள் நேரில் வாங்கய்யா. ஓகே,
சார், கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், லைனில் இருக்கீங்க, சொல்லுங்க. வணக்கம், திண்டுக்கல்ல இருந்து பேசுறாங்க. ஓகே, உங்க டிவி வாலை போட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி பேசுங்கம்மா. திண்டுக்கல்ல இருந்து பேசுறோம். சரிம்மா, உங்க பேர் சொல்லுங்க. தேவிங். தேவிமா, என்ன பிரச்சனைக்கா கால் பண்ணிருக்கீங்கம்மா? தேவிங்னா பையனுக்காக கேட்கலாம்னு இருக்கேன் டாக்டர். சரிம்மா, என்ன பிரச்சனைம்மா பையனுக்கு? வருது. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப தலையில அது அலர்ஜினா டாண்ட்ரஃபா இருக்கு. தலையிலயும் டாண்ட்ரஃபா, ஒரே டாண்ட்ரஃபா இருக்கு டாக்டர். சரிமா, உங்களுக்கான தீர்வு கண்டிப்பா டாக்டர் சொல்லுவாரு. அது ஸ்கின் டாக்டர்ஸையும் பாத்துட்டோம், ரெண்டு ஸ்கின் டாக்டர்ஸையும் திண்டுக்கல்ல பாத்துட்டோம், எந்த கியூருமே ஆகல அவனுக்கு. மறுபடியும் உங்களுக்கான தீர்வு இப்ப டாக்டர் சொல்லுவாரு, கேட்டுக்கோங்க. இது வந்து சில நேரத்துக்கு வந்து இந்த காணான் கடிம்பாங்க. காணான் கடி அப்படின்னா வந்து அது வந்து நம்ம அந்த பூச்சி எப்படி இருக்குது என்னையாதுன்னு தெரியாது. ஆனால் வந்து திடீர்ந்தாப்பில் அது கொஞ்சம் தடுப்பு தடுப்பாக இதாக இருக்கும். இவங்க நம்ம நேரில் வந்தாங்கன்னா சரிப்படுத்தலாம். அதாவது வந்து இந்த காணான் கடி, இந்த மாதிரி உள்ள விஷக்கடிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க ஏன்னா நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு எந்த ஒரு மெடிசனும் கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய உணவுமே அவங்க வீட்டில் அவங்க தயார் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் எதுவுமே என்னுடைய இதுலேருந்து நான் யாருக்கும் எதுவும் கொடுக்கறது கிடையாது. அவங்கக்கிட்ட சொல்லுவேன், இது இது சேர்த்து இந்த இதை செய்யுங்க அப்படிமே. எல்லாமே நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஜாமானம் தான். அன்றாடம் நம்ம வீட்டில் மிளகு, சுக்கு, திப்பிலி, இந்த மாதிரி வசம்பு, இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடியதை அவங்ககிட்ட சொல்லி அந்த நோய்க்கு என்னமோ அதை அவங்களே செய்யலாம். பால், வெள்ளைப்பூடு, இஞ்சி, இந்த மாதிரி உள்ளதை நம்ம சொல்கிறத அவங்க அப்படி செஞ்சு அதை சாப்பிட்டுட வேண்டியது. ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒன்றுக்கான்னு நம்ம ஓப்பனாக ஒரு இதை நம்ம சொல்கிறதோட அவங்க நேரில் வந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு என்ன தகுதி? இப்போ செல்ல ஆளுக்கு தேங்காய் எண்ணெய் ஒர்க் ஆகும், செல்ல ஆளுக்கு நல்லெண்ணெய் ஒர்க் ஆகும். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு எண்ணெயிலே வந்து வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம வந்து ஒரு எண்ணெயை வந்து ஒரே டைப்பாக நம்ம எல்லாருக்கும் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நேரில் வாங்கம்மா, உங்கள் பையனை கூட்டிகிட்டு நேரில் வாங்க, நம்ம கண்டிப்பாக அதுக்கு தீர்வு கொடுக்கலாமா. சரிம்மா, உங்களுக்கான தீர்வு டாக்டர் சொல்லியிருக்காரு. அடுத்த கால் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து சார். சென்னையில். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ராணி. ராணி, என்ன பிரச்சனைக்காகம்மா கால் பண்ணியிருக்கீங்க? எனக்கு கால் நரம்பெல்லாம் நைட்லலாம் பயங்கரமாக இழுத்துக்குது, வலிக்குது. சரிங்கம்மா, உங்களுக்கு எத்தனை என்ன வயசு ஆகுதும்மா? எனக்கு 65 வயசு ஆகுது. 65 வயசு ஆகுது. கண்டிப்பாம்மா, உங்களுக்கான சொல்யூஷன் வந்து இப்போ டாக்டர் சொல்லுவார். இவங்களுக்கு வந்து பெல்விக் போனில் வந்து அந்த பாதிப்பு இருக்கும், அது அவங்களுக்கே தெரியாது. ஓகே ஓகே சார். ஸோ வந்து இது வந்து நம்ம அவங்களுக்கு பார்த்தா வந்து அது கடைசியாக அந்த வெரிக்கோசோயின் அந்த லெவலுக்கு போயிடும். அந்த பெல்விக் போனை வந்து நம்ம வந்து இதை இயக்கணும். அப்போது அந்த இயக்கும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பெயின் வந்து இருந்த இடமே தெரியாமல் போயிடும். சென்னையில் தான்மா நான் 2 நாள் இங்கே இருக்கேன், 2 டேஸ் சென்னையில் தான் இருக்கேன். நீங்கள் நேரில் வந்து சந்திங்கம்மா. உங்களுக்கான தீர்வு டாக்டர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கான தீர்ப்பு டாக்டர் சொல்லியிருக்காரு. அடுத்த கால் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் கடலூர் மாவட்டம் பேசுறேன். சரி சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். சரவணன் சார். சரவணன் சார், என்ன பிரச்சனைக்காக கால் பண்ணியிருக்கீங்க? இடுப்பு வலிக்குது சார். ஓவரா இடுப்பு வலிக்குது. என்ன என்ன ஒர்க் சார் பண்ணுறீங்க? என்ன வேலை பார்க்குறீங்க சார் நீங்கள்? காய்கிட்ட ஓட்டு சார், வண்டி ஓட்டிருக்கோம் சார். நாங்கள் வண்டி ஓட்டிருக்கீங்களா? சரி சார், உங்களுக்கான தீர்வு கண்டிப்பாக டாக்டர் சொல்லுவார், கேட்டுக்கோங்க. ஓகே சார். இடுப்பு வலி எவ்வளோ நாளாக இருக்கியா உங்களுக்கு? ரொம்ப நாளாக சார். அது ஒரு 3 நாள் திருநெல்வேலி வர முடியுமா? வரலாம் சார், வரலாம் சார். நீங்கள் திங்கக்கிழமை திருநெல்வேலி நேரே வந்துடுங்க. சரி சார். திங்கள், செவ்வாய், புதன். திங்கள், செவ்வாய், புதன் 3 நாள் திருநெல்வேலி இருக்கமே வாங்க. சரி சார். புதன்கிழமை சாயந்தரம் அந்த வழி உங்களுக்கு இருக்காது. அட்ரஸ் சார் நம்மளுக்கு? நம்மளுடைய அட்ரஸ் வந்து ஜே ஜே பாரத் கிளினிக். எழுதிக்கிடுங்க. சரி. ஜே ஜே பாரத் கிளினிக். ஓகே சார். நம்பர் 31. சரி சார். சாலை ஸ்ட்ரீட். சரி சார். சிந்து புந்துரை. சரி சார். ஆப்போசிட் டு ஜானேராம் ஹோட்டல். சரி சார்.
நியரஸ்ட் டு ஐசிஐசி பேங்க். சரிங்க சார். நியரஸ்ட் டு ரயில்வே ஸ்டேஷன். சரிங்க சார். திருநெல்வேலி ஜங்ஷன். ஓகே சார், ஓகே சார். ஆமாம், பின்கோடு 627006. ஓகே சார். ரைட், தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி சார் அழைச்சதுக்கு. அடுத்த கால் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கடலூர் டிஸ்ட்ரிக்ட் சிதம்பரத்துலேருந்து பண்ணுறேன் சார். சரி சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பாண்டியதுரை. பாண்டியதுரை சார், என்ன பிரச்சனைக்காக கால் பண்ணியிருக்கீங்க? எனக்கு பக்கவாதம் இருக்கு, அதை சார் கேட்கணும். ஓகே சார், எத்தனை வருஷமாக இருக்குது சார் இந்த ப்ராப்ளம்? பாண்டியதுரை. என்னுடைய நம்பர்ல காண்டக்ட் பண்ணுங்க, மொபைல் நம்பர்ல காண்டக்ட் பண்ணுங்க. கீழே போட்டிருப்பாங்க அந்த நம்பர், என்னுடைய நம்பர், மொபைல் நம்பர் போட்டிருப்பாங்க. இல்லட்டா நீங்கள் நோட் பண்ணிக்கிடுங்க, 9865085604 இந்த நம்பரில் நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க. காண்டக்ட் பண்ணிட்டு டைரெக்டாக வந்துடுங்க சார். அதை நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், எத்தனை ரைட் சைடா லெஃப்ட் சைடா? லெஃப்ட் சைடுனா கொஞ்சம் லேட் ஆகும், ரைட் சைடுனா கொஞ்சம் இமிடியட் ரெமெடி கிடைக்கும். ஸோ நம்ம பார்க்கணும் அது கால அளவு அவங்க எப்போ பண்ணியிருக்க என்னையாது பார்த்துக்கிட்டோன்னா அது நம்ம ஈஸியாக சரிப்படுத்தலாம். எல்லா வியாதிகளுக்குமே தீர்வு உண்டு இந்த மருத்துவத்தில். அதுக்காக நீங்கள் எந்த வியாதி இருந்தாலும் ஏ டு இசட், அது கேன்சர் கட்டியாக இருந்தாலும் சரி தான். அதான் இப்போ முதலே டே, இப்போ பார்க்கின்சன் சொல்கிறாங்க, அப்படி எந்த வகையான நோயாக இருந்தாலும் சரி தான், நம்ம ஒரே ஓப்பன் டாக் என்ன சொல்றதுன்னா கோமாவாக இருந்தாலும் சரிப்படுத்தலாம். ரொம்ப நன்றி சார், இன்றைக்கு வந்து நிறைய நேர்கள் கால் பண்ணாங்க, அவங்களுக்கான நிறைய சொல்யூஷன். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, இது டாக்டர் ஆன் கால்.